வணக்கம் மக்களே. ஒய் சினிமா ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக சொன்னார் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போனா, அதாவது பார்த்தீங்கன்னா கணிதக்காரன் மனசு வச்சு நம்மளுக்கு ஃப்ரீயாக நியூ M1014 கன் ஸ்கின் வந்து தரப்போகிறோம். ஆக்சுவலாக இந்த கன் ஸ்கின் சும்மா வேறு லெவலில் வந்து பவர்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே தரப்போகிறோம். ஓகே, இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் டவுட் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இதோட ஒரு மெயினான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு பண்டில் கிடைப்போது. ஸோ அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும், ஸோ அது இல்லாமல் நம்ம இப்பயே டக்குன்னு எடுத்துடலாம் அந்த பண்டிலே. அதுக்கான ஒரு ட்ரிக் இருக்கு, அந்த ட்ரிக் யூஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ தான் நம்ம மெயினான விஷயத்துக்குள்ளே போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டைமண்ட்ஸ் கிடைக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டு வரப்போது. ஃப்ரீ டைமண்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சிரு வெப்பன் வச்சிரு அதெல்லாம் கிடைக்கும் போது அப்படிப்பட்ட ஈவெண்ட்டு வரும்போது எப்போ வரும்போது எப்படி எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயினான விஷயம், ஆக்கர் நாயங்கெல்லாம் திரும்பி வருது, அதெல்லாம் வச்சு நீங்கள் சும்மா வேற லெவல் செஞ்சு விட்டுலாம். ஓகே, அதனால இந்த வீடியோ உதவி செஞ்சு யாரும் குப்பை எப்படி பண்ணிடாதீங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு ஃபேமிலி மெசேஜ் சும்மா வேற லெவலில் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரும் தான். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பேரலாம் குடி குடுன்னு. ஓகே மேக்கிலே, அதாவது பார்த்தீங்கன்னா கரீனா கரங்கிரி. ஸோ இந்த வாட்டி ராம்சே ஜீவனில் சும்மா வேற லெவல் பட்டாசு கிளப்பிட்டு இருக்கான். ஓகே, எனவே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ராம்சே ஜீவனில் கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ மெயினான விஷயமே நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புகேட்ரி மேப்பை எடுத்துகிட்டு கலகாரி மேப்பை பற்றி வச்சு, அதாவது கலகாரி மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கில் போட்டால் நாய். ஆக்சுவலாக இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கு யார் யாருக்கு பிடிக்கல அப்படின்னு கீழே டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு 10K லைக்ஸ் வரணும். ஆளுக்கு ஒரு லைக்கை மனசு வச்சு போட்டாலே நம்ம கண்டிப்பாக 10K லைக்ஸ் ரீச் ஆகலாம். கண்டிப்பாக நீங்கள் போடுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலகாரி மேப் வந்து எனக்கு ரேங்க் மேட்ச்சில் கொண்டு வந்தது சுத்தமாக பிடிக்கல. ஸோ யார் யாருக்கு பிடிக்கல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மேப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதில் போய் விளாண்டா என்ன பண்ணுறது. ஓகே, எனவே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ரேங்க் புஷ் பண்ணுறவங்களாம் செம்ம கவலைப்பட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டோக்கன் கிடைக்குது போல. ஸோ அதாவது ரெட் டோக்கனு, ஸோ 10 டோக்கன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த ரெட் டோக்கன் எதுக்கு நீங்களே உங்கள் சட்டைக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அழகாக இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் எடுக்கக்கூடிய ஒரு பண்டில். இந்த பண்டில் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி கன் ஸ்கின் எப்படி எடுக்கிறது, அதாவது இந்த M1014 கன் ஸ்கின் எப்படி எடுக்குது, அந்த விஷயம் பற்றிலாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ணிருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் எப்படி எடுக்கிற இந்த விஷயத்தை வந்து நம்ம பற்றி பார்க்கறது முன்னாடி, ஸோ நேற்று கிவ்வே வின்னரை பற்றி பார்த்துடலாம். ஓகே, நேற்று கிவ்வே வின்னர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து டாப் அப் ரிவார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவர் எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் யூஐடி ஐடி அப்புறமேட்டு அந்த வீடியோவில் நியூஸ் ஸோ அவங்களோட பேரும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிவிட்டு அவரோட யூஐடி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டம் கமெண்ட் பிக் பண்ணி உங்களுக்கும் டாப் அப் ரிவார்ட் தரும். யாரும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இது மேலே இன்னைக்கு நியூ சப்ஸ்கிரைபரை கொண்டு வாங்க, நேற்று பண்ணதை விட்டுருங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் மட்டும் கொண்டு வந்துட்டு அவங்க நேம கீழே சொல்லிட்டு உங்கள் யூஐடி மெயினாக அமைச்சுடுங்க. ஓகே, இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ கீழே வந்து பண்ணியாகணும்லாம் சொல்லலை, நீங்கள் ஜஸ்ட் விருப்பம் தான் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க மெயினாக மறக்காமல். ஸோ லக் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ ஹோப் மீ. ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மெயினான ஒரு தொல்லை நம்மளுக்கு இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டோக்கன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 டோக்கன் வரும் போல, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு எனக்கு 21 டோக்கன் வந்திருக்கு. ஸோ பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 34 வந்திருக்கு. அது எதுக்கு அப்படி வந்திருக்கு, அவங்களாம் என்ன பண்ணாங்க, எப்படி இவ்வளோ பேட்ச் சேர்த்தாங்க, ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களாம் எப்படி சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரீனாக்காரன் அஃபீஷியலாக ஈவெண்ட்டில் வந்து நியூஸ் விட்டுட்டான். ஓகே, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் பக்கு கை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகலேருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களால் 21 மட்டும்தான். ஸோ அதாவது இன்னையோட சேர்த்து ஒரு 30 சேர்த்தலாம் நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 34 அப்படின்லாம் சேர்த்திட்டு இருக்கு. 34லாம் கண்டிப்பாக வராது, 30 தான் எல்லாத்துக்குமே வரும். ஸோ இன்னையோட நீங்கள் சேர்த்தனாலும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே சொல்லிட்டான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பக்கே, நாங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ அந்த பண்டில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ வந்து அந்த ரெட் கலர் டோக்கன் நீங்கள் 50 சேர்த்துறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது அன்லாக் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் டோக்கன் வச்சு அந்த பண்டில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்னன்னு
அந்த கன் ஸ்கின்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 பேட்ச், அதாவது 50 ரெட் டோக்கன் நீங்கள் சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் சேர்த்தணும். கண்டிப்பாக அதை சேர்த்து வேண்டி உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, பட் இந்த கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஃப்ரீ தான். ஸோ அது எப்படி தரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம், அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் 34 பேட்ச் சேர்த்தி, அதாவது டாப்பில் இருந்தாங்க, ரீஜியன் டாப்பில் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 21 தான் நான் சேர்த்திருந்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சன்டேஜில் காணிச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயர் கரீனாக்கான என்ன சொல்கிறானா, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஜியன் டாப் 100 இருந்தீங்கன்னா இந்த அல்லா கன்ஸ்கின் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கன்ஃபார்ம் இன்னும் சரியாக தெரியல. ஸோ அதாவது ரீஜியன் டாப் 100 இருக்கணும், அது அந்த பேட்ச் நான் சொல்கிறது, இந்த பேட்சில் சொல்கிற ரெட் கலர் பேட்ச் சேர்த்துறதுல நீங்கள் ரீஜியன் டாப் 100 இருக்கணும். ஓகே, அது எப்படிதான் பாசிபிளா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது இந்த பேட்ச் எப்படி தராங்கன்னா, ஸோ எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு 3-4 மேட்ச் விளாண்டாலே அந்த பேட்ச் வந்து தந்துடுறாங்க. பட் இதில் வந்து நீங்கள் ரீஜியன் 100 போடணும்னா நீங்கள் எப்படி அது எப்படி போகிறது, ஏதாச்சும் ட்ரிக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அது இது வரைக்குமே என்னன்னு சரியாக தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பேட்ச் தான் வரும். ஸோ யாருக்கும் அதிகமாகுது, யாருக்கும் கம்மியாகுது. அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜியன் டாப் 100 போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, அது எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்க போகிறான் அப்படின்னு இன்னும் சரியாகவே நம்மளுக்கு தெரியல. ஓகே, பட் இன்னொரு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தர போகிறான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஸ்கின். ஓகே, இந்த ஒயிட் கலர் ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின் மட்டும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் அது இன்னும் அஃபீஷியலாக எப்படின்னு உடலை, பட் அந்த பச்சை அந்த மஞ்சள் கலரு அப்புறம் அந்த ரெட் கலரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரீஜியன் 100 இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். பட் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு சரியாக தெரியல. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடட் வீல் அப்படின்னு, ஃபேடட் வீல் இல்லை, அதாவது வீல் ஈவெண்ட் மாதிரி வருது. அந்த வீல் ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர், அதாவது டைமண்ட் வவுச்சர், வெப்பன் வவுச்சர், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வேனம் லூட் பாக்ஸு, அது இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு டைமண்டு கொடுக்குறான். அது எவ்வளோ டைமண்ட் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா மற்ற சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் தான் கொடுக்குறான். பட் நம்ம சர்வருக்கு டைமண்ட் வருமானே டவுட்டு தான். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியலாக அந்த ப்ளூ பிரிண்ட்டில் கொடுத்துருப்பான் பாருங்க, அதாவது லாகின் ஸ்பின் வீல் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அந்த ஸ்பின் வீலில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்த வெப்பன் வச்சிரு, டைமண்ட் வச்சிரு, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமண்ட் தரான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேனம் பால்ஸ்லாம் தரான். ஓகே, எனிவே இந்த ஈவெண்ட் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஜூலை, ஜூலை 5 என்ன மாதமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறது, நிலமை அப்படி போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓகே இப்போ தான் நம்ம மெயினான விஷயத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது அடுத்த ப்ரீஆர்டரே என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேக்கரோட தொல்லைகள் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சீசன் மாறி இருக்கு. ஸோ இந்த வாட்டி சீசன் மாறக்குள்ள அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவல் பட்டாசாக இருக்குது. ஓகே, அழகாக வந்திருக்கு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க கரீனாக்காரன். ஓகே, பட் இன்னொரு விஷயத்த நான் பண்ணானா, அதாவது ஹேக்கர் உள்ளார கொண்டு வந்துட்டான் திருப்பியும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேங்க், அதாவது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் திருப்பி வந்துட்டானுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணேன். அதில் ஒரு ஹேக்கர் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதெல்லாம் நூபு, அதெல்லாம் விளையாடவே தெரியாது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் இன்னைக்கு காலையில் போயிடுச்சு. அதுக்குள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக ஹேக் பண்ணி அவன் ஸ்குவாடுக்குலாம் ஃபுல்லாக சேர்த்து ஹேக் போட்டு அதெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் போய் என்ன தான் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல எனக்கும். ஓகே, எனிவே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ நானாக இருக்கட்டும், ஸோ நீங்களாக இருக்கட்டும், ஸோ ரேங்க் புஷ் பண்ணக்குள்ள உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஹேக்கர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கடுப்பாகும். யாருக்கு யார் ஹேக்கர் வந்தாங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ணுறது கரீனாக்காரனா என்ன பண்ணுவான் அவனு பாவம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனும் ரொம்பவே முயற்சி எடுத்து ஹேக்கரை ஒழிச்சிட்டுக்கிறான், பட் இவனுக்கு வந்துட்டே இருக்கிறானுங்க. ஸோ என்ன பண்ணுறது, கொடுமை அப்படி போயிட்டு இருக்குது, காலம் அப்படி போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு ஈவெண்ட் தான், என்ன எதுவுமே இல்லை. அடுத்த லைட் பாஸ் வந்து ரேம்பேஜ் லைட் பாஸ், இது நம்ம சொல்லி ஒரு வருஷம் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது. ஓகே, அதில் என்ன கேப்டீங்க, அங்கே நிறைய பேர் அந்த ப்ரீ ஆர்டர் அப்படின்னு இதில் பி ஆர்டர் அது வந்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக பி ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஏகனே. ஸோ இந்த ஸ்கின்னு தான் ஆக்சுவலி என்ன ஸ்கின் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் ட்ரீட்மெண்ட் கன்னோட ஸ்கின். ஆக்சுவலாக இது வந்து சோவான் லபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இது வந்து ஒரு ஸ்கின்னு, ஜஸ்ட் ஒரு ஸ்கின் தான். பவரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பவரும் கொஞ்சம் இருக்குது, அந்த பவர் ஆக்சுவலாக மறந்து போச்சு எனக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ காமிச்சினாலும் அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரீ ஆர்டர். ஆக்சுவலாக நம்ம 1000 டைமண்ட் போட்டு ப்ரீ ஆர்டர் பண்ணுவோம், இவங்க வாட்டர் ஸ்கின்னு கொடுத்தா நம்ம என்னத்த பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. ஓகே, எனிவே கே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரீ ஆர்டர் யாருக்கு பிடிச்சிக்கோ அவங்க ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிவ் அவே வினரை ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே, அதாவது பார்த்தீங்கன்னா டாப் அப் ரிவார்டு லாஸ்ட் டே நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு தான். ஓகே, நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒருத்தருக்கு டாப் அப் பண்ணி விட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்த டாப் அப் ரிவார்டு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, கண்டிப்பாக அது நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்த டாப் அப் ரிவார்டு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே வருது, மேபி பார்த்தீங்கன்னா எமோட்ஸ் வரலாம். ஸோ நாளைக்கு வந்து நான் கன்ஃபார்மாக ஆஃபீஷியலாகவே சொல்லிடுவேன் இதுதான் வருதுன்னு. ஸோ அந்த டாப் அப் ரிவார்டும் கவலையப்படாதீங்க, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரீயாக தான், உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும் போதே, கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இது மேலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரே ஒரு நியூ சப்ஸ்கிரைப் மட்டும்தான் சொல்கிறோம், அவங்கள மட்டும் கொண்டு வந்துட்டு உங்களோட யூஐடி தொடர்ந்து அமுச்சுட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க மட்டும் பண்ணலாம், ஸோ கம்பல் பண்ண வரல. ஸோ ஓப்
அதாவது உங்களுக்கு லக் இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா லக்கு தான். ஸோ லக்கு யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ விருப்பம் இருக்கும் மட்டும் அந்த விஷயத்தை பண்ணலாம். ஸோ மற்றவங்களுக்கு யாருமே நான் கம்பல் பண்ண வரல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த M1014 அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு அது அந்த பண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான், 100% யாருமே கவலைப்படாது, நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓப்பா ஒன்லி ஒரு நிமிஷம் பாய்.